இன்று நான் இந்த ஒரு சிறிய வீடியோ, அதாவது வீடியோவில் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான தூண் சாமிகளை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கடந்த 35 வருஷங்களாக அவரை வந்து எனக்கு ஏறக்குறைய வந்து 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு 35 வருஷ காலமாக நான் அவரோட என்னோட இசை தொடர்ந்து இருக்கு. எங்கே போனாலும் அவரோட நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே என்ன எப்போதுமே என்னை கூப்பிடுவார். அவர் உள்ள நிகழ்ச்சிக்கெல்லாம் பிரதான மேடைகளெல்லாம் நான் எப்போதுமே இருப்பேன். அதனால் எல்லோரும் சொல்லுவாங்க, சாமிகளும் வந்தால் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்களே அப்படின்ட்டு. அதே சமயத்தில் அந்த எம்ஐசி மைக்காவோட ஆண்டாண்டு நடத்துகிற ஒரு மாநாடுக்கு கூட என்னை தான் ஒவ்வொரு வருஷமும் என்னை கூப்பிடுவார். அந்த நிகழ்வில் நான் நிறையா இருக்கிறேன். அவர் இன்றைக்கு பார்லிமெண்டில் மெம்பரானாரோ அந்த கடைசியில் அவர் மினிஸ்டராகி அவரோட பணியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றாருந்து நான் எல்லா நிகழ்வுகளையும் நான் வாச்சிருக்கேன். அதை நான் ரொம்ப பெருமையாக தான் நான் நினைப்பேன். அவர் என்றைக்கும் என்னை கூப்பிட்டாலும் நான் உடனே நான் போய் அந்த நிகழ்ச்சியை நான் செய்வேன். சில சமயத்தில் எனக்கு அவர் கூப்பிடுற சமயத்தில் எனக்கு வேறு நிகழ்ச்சி எனக்கு ஏதாவது இருந்தாலும் கூட அந்த வேறு நிகழ்ச்சியில் நான் ஆளை நான் வச்சுட்டு அவரோட நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து ஒரு முன்முறமாக நான் போய் முன்னால் நான் நிற்பேன். அது கூட என்கிட்ட சொல்லுவார், உங்களுக்கு தான் வேறு நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது பெரம்பலம், எப்படி நீங்கள் அங்கே இல்லை பரவாயில்ல, நான் தத்துவுக்கு நிச்சயமாக முன்னால் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு இசை பிரியர், ஒரு பெரிய கலைஞர், மாபெரும் கலைஞர். அந்த காலத்தில் நாடகத்தெல்லாம் நடத்தியிருக்காரு. அப்புறம் அந்த இசையை கேட்கத்தோன்னு என்னை கண்டுட்டாருன்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு பாட்டு முக்கியமாக என்னை கூடிய ஒன்று போய் ஒரு ஓரத்தில் டவுனில் லெபாம் அங்கே ஒரு சாப்பிட நானும் அங்கே போனேன்னு சொன்னாக்க அவர் சாப்பிட்டு அவருக்கு எல்லாம் பெல்லெல்லாம் கட்டிவிட்டு வெளியில் வந்து நின்று எனக்கு ஒரு ரெண்டு மூணு பாட்டு சொல்லிட்டு தான் போவார். வேறமாலும் இந்த பாட்டை வாசிங்க அப்படின்னு. அப்புறம் நான் அந்த எனக்கு நான் அந்த இசை நாடா ஒன்று பேரம்பலம் பிரிய கானங்கள் அந்த பேர் கூட அவர் தான் வச்சார். கேட்டால் என்ன வைக்கலாம் தத்தோ, நீங்கள் ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் நீங்கள் வந்து உங்களோட இசைனால பேரம்பலம் பிரிய கானங்களே வச்சுருங்களே அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னாக்க, ஒரு நாள் என்னை வீட்டுக்கு டெலிஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. பெரம்பலம் இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னாரு. எந்திரிச்சிட்டிங்களான்னாரு. நான் உண்மையிலே படுக்கையில் தான் இருந்தேன், அவர் கூப்பிடும் எந்திரிச்சிட்டேன் ரெடியாக இருக்கேன் அப்படின்னேன். என்ன விஷயம் கற்றுனேன், நீங்கள் இன்னும் ஒரு ஒரு மணி ஹவர் கழித்து என்னோட ஆஃபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னாரு. ஏன் தத்து அப்படின்னா, வரும்போது ஒரு ஒரு டேப் ஒன்று கொண்டு வந்துருங்க, டேப் ரெக்கார்டு இருந்தார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு பழைய டேப் ரெக்கார்டு வந்துச்சு. அவர் பார்த்து ஏசுனாலும் ஏசுவார்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், உடனே அதுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு தொடச்சி விட்டு எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போனேன். காலையில் நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணேன், இதை பாருங்க எப்படி சரியாக வருமா அப்படின்னாரு. அப்புறம் உடனே நீங்கள் திருப்பி அதை பாருங்க அப்படின்னேன். அப்புறம் பாடி அதை டேப் பண்ணேன். அப்புறம் அந்த அந்த ஆஃபீஸ்லேயே அந்த தாளம் மேஜையில் தாளம் போட்டு படித்து காட்டுங்க. அப்புறம் நான் இங்கே வந்து நான் சொன்னேன், தத்தோ கொஞ்சம் அங்கனங்கன்னு கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது, மாற்றலாம் நல்லா மாற்றுங்க அப்படின்னாரு. அதே நான் எடுத்துகிட்டு போய் அது வந்து பேஹாக் ராகத்தில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே என்னோடய இசை நாடால் பதிவு பண்ணேன். அப்போ அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த டியூன் நான் தான் கம்போஸ் பண்ணேன், நான் தான் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் உதவிகள்னு பார்க்க போனால் நிறைய உதவிகள் எனக்கு செஞ்சுருக்காரு. எந்த பிரச்சனைக்கு போனாலும் நான் அவருக்கு அவரை பார்க்குறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வைக்கவே வேண்டிய தேவையே இல்லை. நேரடியாக நிகழ்ச்சிக்கு வருவார், பின்னால் உட்காந்துருப்பார், நான் சொல்லுவேன் தத்தோ நாளைக்கு நான் வரேன் அப்படின்னா வாங்க அப்படின்வார். அதுதான் நீங்கள் வாங்க, இந்த அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் அந்த பேச்சே பேச மாட்டார். யாரை பார்க்குறாரோ பார்க்கலையோ என்ன, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு, வந்து பார்ப்பார். இன்னும் இதுக்கு பிறகு ஒரு இசை வாசிக்கிறார். Thank you.
உதவிகள் அவர்கிட்ட போனோம்னா உடனே அப்பைக்கப்ப நாளைக்கு நாளாண்டைக்கு பிறகு அந்த பேச்சே தத்துவசிரிகிட்ட மட்டும் இருக்கவே இருக்காது. அப்போவே செஞ்சு அப்போவே உங்களுக்கு ரிசல்ட்டை வாங்கி கொடுத்துருவார். முடியும் முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லிடுவார். ரொம்ப துணிச்சலான ஒரு ஒரு மனிதர் தான் சொல்லணும். நல்ல அன்பான உள்ளவர். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு இருக்குது, உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்ப கற்றுக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது ஒரு நேரம், நேரம்னா அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். வெள்ளெண்ணெய் போடுறது, நேரத்தோடு இருக்கிறது, நல்ல முறையில் டிசிப்ளினோட உடுத்திக்கிட்டு போகிறது, இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. வரேன்னு சொல்லிவிட்டு பின்னா பின்வழியாக போகிற ஆளுங்களாம் இருக்கிற காலத்தில் அவர் நேருக்கு நேராக நின்று அந்த காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுப்பார். ஏர்போர்ட்டுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டு இருப்பார், அந்த நேரம் கூட நான் போயிருக்கேன், எனக்கு தத்துவம் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா உடனே அங்கனே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டு வருவார். மிச்சத்தை வந்து நான் பிறகு நான் வந்து நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு. நிகழ்ச்சியை பொறுத்த அளவில் நான் எந்த நிகழ்ச்சிக்கு நான் வாச்சாலும் வந்து நேராக மேடையில் வந்து பாடுவார். டெலிவிஷனில் கூட அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்லாட் கொடுத்து வந்து பாட சொன்னாங்க. அதில் வந்து என்ன பறவை சிறகுங்கிற பாட்டு படித்தார். அவருக்கு அவர் ரொம்ப பிரியமான பாட்டு. அப்புறம் இந்த துன்ப நீர்கைகள், நான் அந்த இசை நாடகில் எழுத்த பாட்டுங்க பூரா அவருக்கு பிடிச்ச பாட்டு தான். எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் பழைய பாட்டே வாசிக்கிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கும்போது நத்தின்னு சொல்லுவாங்க. தோப்புவான் இப்போ சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அவருக்காண்டியே தான் வந்து வைப்பார், அவரும் இவரை தான் இப்போ பார்த்தாலும் கூட்டிகி தெரிவார். அந்த மாதிரி இன்றைக்கி அவர் இல்லாதது எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. நேற்று நான் அந்த செய்தியை கேட்டேன், எப்படியாவது அவருக்கு போய் நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நேராக அவர் வீட்டுக்கு போய் நேற்று அவருக்கு பிடித்தமான ஒரு மூணு பாடல்களை வாசித்தேன். இருந்தாலும் எனக்கு திருப்தியாக இல்லை. இந்த நாடால அதாவது இப்போ இந்த எடுக்கிற ரெக்கார்டிங்கில் அவரை பற்றி சொல்லணும், அவர் செஞ்ச இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இன்னொரு பாட்டு ஒன்று வாசிக்கிறேன். சில மேடைகளில் நான் வாசிக்கும்போது அவர் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று கேட்பார். அப்போ அந்த பாட்டை உடனே நான் வந்து நினைவு வச்சு வாசிடுவேன். எந்த பாட்டு சொன்னாலும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், உடனே நான் வாசிடுவேன். அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பல நிகழ்ச்சியில் போய் சொல்லியிருக்காரு, ஆளுங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அதாவது நான் எந்த பாட்டு சொன்னாலும் வாசிக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தவர் தான் இருக்கார் நம்ம நாட்டில், அவர் தான் பேரம்பலம் அவர்கள். உங்களுக்கு இந்த இசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அவர்கிட்ட தான் நீங்களாம் போய் கற்றுக்கணும். அவர் ரொம்ப எந்த பாட்டு எப்படி தான் அவருக்கு நினப்பு வருமோ தெரியாது. நானும் எவ்வளோ பாட்டெலாம் சொல்லுவேன், டக்கு டக்குன்னு வாசிடுவார். அப்போ நான் கிளாங்கில் வந்து அஞ்சி பண்டிதன் பாக்காட்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார். அப்போ அந்த நிகழ்ச்சியில் அப்போ இதை நான் சொல்கிறது எல்லாம் இப்போ 30 வருஷத்துக்கு மேலே வச்சிங்களேன். அப்போ அவர் வந்திருந்தார். வந்தோடனே சொன்னார், பெரம்பலம் எனக்கு வந்து பாட்டு வாசிக்கிறீங்களா அப்படின்னாரு. சரிங்க, இந்த தோல் என்ன என்ன பாட்டு அப்படின்னேன். இந்த மாதிரி கிருஷ்ணாணி பேகம் வாசிங்களேன் அப்படின்னாரு. அப்போ ஓகே சரி, நம்ம தான் இந்த பரதநாட்டியத்துக்கெலாம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு போய் மேடையில் வாச்சேன். வாச்ச பிறகு நேராக வந்தார், எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அவர் போட்டிருந்த மாலையை போத போட்டார். போட்டுட்டு இவர் அற்புதமான வாசி அற்புதமாக வாசிட்டார். இவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்டார். ஒருத்தன் 1000, 2000, 5000, 50, 20 அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி,
இன்னைக்கு அவரு என்ன மகிழ்ச்சியா இந்த பாட்டை வாச்சு என்ன மகிழ்ச்சி படுத்துனதுக்கு அவருக்கு ஒரு 500 வெள்ளி தரேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தத்தவிட்ட பரிசு வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல நிகழ்வு நடந்திருக்கு. எங்கே போனாலும் இந்த பாட்டு கேட்டாலும் கடைசியில் போகும்போது எனக்கு காசு கொடுத்துட்டு போவார். சாப்பாடு எங்கேயாவது அவர் நிகழ்ச்சி நம்ம போயிட்டு சாப்பாடு எதுவும் நமக்கு ஏற்பாடு செய்யலைன்னா ஸ்பெஷலாக நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. கலைஞர்களை அதாவது கவனிக்கிறதுல அவர் மாதிரி ஒரு மனிதரே இல்லை, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு கலையில் இருந்ததுனால அவருக்கு எப்படி எப்படி கவனிக்கணும் தெரியும். ஊரில் உள்ளவங்களே சொல்லுவாங்க என்கிட்ட, இவர் வந்து ஒரு பெரிய ராஜா ஜி. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இவர் பேச மாட்டார், எல்லா சப்ஜெக்டும் அவருக்கு எந்த கேள்வியும் நீங்கள் கேட்டேன்னு டக்கு டக்குன்னு உடனே எடுத்து விடுவார், அதுக்கு பதில் சொல்லுவார். அதனால் நம்ம பெரிய மாமனிதர் தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய மனிதர் இறந்துட்டார் அப்படின்ட்டு நேற்று கேட்கவும் ஐயோ எனக்கு தாங்க முடியல. உண்மையிலே அவருக்கு முன்னால் இருந்து கூட என்னால் வாசிக்கவே முடியல. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். நீ எப்போ பார்ப்போம். அதான் வந்து தத்துவ ஸ்ரீ சரவணன் என்ற சொன்னார், இவ்வளோ பெரிய மலை உங்களோட பாட்டை கேட்குற ஒரு பெரிய கலைஞர் இறந்துட்டார்ண்ணே, ஐயோ எப்படிண்ணே அப்படின்னாரு. சொன்னேன் என்ன செய்யுது, அதுக்கு தான் அவர் திருப்திக்கு நான் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீட்டில் வந்து நேரடியாக நான் பாதித்தேன். அப்படிங்கும்போது இன்னும் நம்மளால் இந்த துக்கத்திலிருந்து இன்னும் எழும்ப முடியலை. எது எப்படியோ அவங்க குடும்பத்துக்கு தூக்குவான், அவரோட பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே நம்ம இந்த வேலையில் ஆழ்ந்த அனுதாபத்தை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு பாட்டு அவருக்கு வேண்டி வாசிக்கிறேன். சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் திருமணத்துக்கு என்ன வாசிக்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க வாசிக்க சொல்லி. அதுக்கு முன்பதாக தத்தோ வந்து கேட்டாராம் அந்த மாதிரி நம்ம சரவணத்துக்கிட்ட, நீங்கள் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி செஞ்சுருக்கீங்கன்னு. அப்போ இவர் வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தாராம், பாடகர் டான்ஸரு என்னென்னமோ போட்டு வச்சுருந்தாராம். இவர் உடனே பார்த்து சொன்னாரான், இந்த நிகழ்ச்சியெல்லாம் போட்டு எனக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாயிரும், இதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் பேரம்பலத்தை கூப்பிட்டு அவரை வாசிக்க சொல்லுங்கள், மற்ற நிகழ்ச்சி எதுவுமே வேணாம், அவர் வாட்சா போதும் அப்படின்னா. இது வந்து இந்த கதை வந்து எனக்கு அவர் நம்ம வைபி சரவணன் தான் சொன்னார். அண்ணா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னே அதையும் சொன்னார். அவர் சாமி வெள்ள அவருக்கு பிறகு இப்போ இன்றைக்கி நான் தான் உங்களை பாவிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் இப்போ நம்ம தூண் இறந்தது தான் ஒரு பெரிய ஆலமரம் சாஞ்ச மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். எல்லோருக்கும் இந்த வேலையில் நன்றி வணக்கம். குழல் பேரம்பலம். குழல் வேந்தன் ஏ பேரம்பலம் அவர்களின் இனிய கானங்களை நாம் கேட்கவிருக்கின்றோம். மலேசிய இசை உலகில் பல்லாண்டு காலம் தன்னுடைய குழல் இசையின் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவர் குழல்வேந்தன் பேரம்பலம் அவர்கள். இசை உலகில் குழலுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அக்குழலின் இசையின் மூலம் நம்மை ஈர்த்து நம்மை மகிழ்வித்து அவருடைய கானங்களில் நம்மை சொக்க வைத்தவர் திரு பேரம்பலம் அவர்கள். இந்த இசை நாடாவில் 13 சிறந்த நம்மை கவர்ந்த பாடல்களை குழல்வேந்தன் பேரம்பலம் அவர்கள் மிகவும் இனிமையான முறையில் வாசித்துள்ளார். இசை ரசிகர்கள் அதை கேட்டு ரசித்து வரவேற்று
அவருக்கு அன்பான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.